போட்டு குழப்பிக்கிறதையும் சொல்லுவாங்க, நம்ம திராவிட கட்சி தலைவர்கள்லாம் நாங்கள் தான் வந்து உங்களை படிக்க வச்சோம். இப்போ கம்பர் இளங்கோவடிகள் சேக்கிழாரெலாம் படிக்க வச்சது யார், திருவள்ளுவரையெல்லாம் படிக்க வச்சு, இவரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டது யாருப்பா? ஏய், நான் என்ன கேட்டேன், படிக்க வச்சிங்க, சரி படிக்க வச்சிங்க, எதை? சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவகை சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகேசியை, திருக்குறளை, கம்பராமாயணத்தை, இதையெல்லாம் தானே படிக்க வச்சிங்க. அதையெல்லாம் எழுதுனதை யார் படிக்க வச்சது? அவங்க எழுதுனாங்கல்ல, அவங்கள யார் படிக்க வச்சது? ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அரிய பெரும் பாக்களை, தமிழ் பாக்களை இயற்றுகிற அளவிற்கு கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். உலகத்திற்கு ஆக சிறந்த நெறியை தமிழின மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தரளி இருக்கிறார். எல்லோரும் ஒரு தோராய கணக்கில் 2000 ஆண்டு இருக்கலாம், 3000 ஆண்டு இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். வள்ளுவன் இவ்வளவு செறிவான ஒரு வாழ்வியல் நெறியை இயற்றி தந்திருக்கிறான் என்றால், அவனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியன் யார், அந்த ஆசிரியனுக்கு தமிழ் கற்பித்த ஆசிரியன் யார்? அப்படி நீங்கள் தொன்மம் தேடி பயணித்தால் உங்கள் வேர் தெரியும். கீழடியில் அந்த ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரி அரவிந்த் ராமகிருஷ்ணன் அவர் சொல்றாரு, நம் வேர் தேடி பயணிக்கிற போர்தான் நாம் எவ்வளவு பெரிய ஆலமரம் என்பது தெரிய வருங்கிறது. இப்ப வரைக்கும் இந்த கீழடியை தமிழர் நாகரிகம்னு சொல்ல ஒரு வயலுக்கு வாய் வரப்பாட்டி சுலுக்கிக்கிறது. அது திராவிடம் இல்லை, அது பாரதம், அது இந்து திராவிடம், ஏதோ ஒன்று. அதான் ஐயா மணியரசன் சொல்கிறாங்க, ஒன்று சாம்பார் சொல்லு, இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லு. அது என்ன கருவாட்டு சாம்பார் வைக்கிற நீ? எப்படி காலங்காலமாக ஏமாற்றி வஞ்சித்து இவர் சுப்பிரமணிய சாமி, அவர் சூ எடுத்துட்டிங்கன்னா பிராமணிய சாமி ஆயிடுவார். என்ன, எல்லாவற்றையும் மாற்ற வேண்டியது இருக்குது. இது எங்கே வருது? புரட்சியாளரான அம்பேத்கர் அவர்கள், அவர் தான் சொல்கிறார், சமய புரட்சி தாண்டா உலகத்தில் பெரிய அரசியல் வெற்றிக்கு காரணம் வந்திருக்குது. அரேபியர்களினுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மத சீர்திருத்தம், மத புரட்சிங்கிறது. ஐரோப்பியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் அங்கு உருவான மதம், கிறித்தவம். சமயம் தாண்டா அதாண்டா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது. மராட்டியர்களுடைய வெற்றிக்கு காரணம், அந்த சிவாஜியினுடைய அரசியல் வெற்றிக்கு காரணமே மராட்டிய ஞானிகளினுடைய சித்தாந்தங்கள் தான், தத்துவங்கள் தான். சீக்கியர்களுடைய வலிமைக்கும் ஒற்றுமைக்கும் அரசியல் வெற்றிக்கும் காரணம் குருநானக் கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தாங்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. உலகம் முழுமைக்கும் எங்கெங்க என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, கடைசியாக அவரை முடிக்கிறாரு. போதுமா, இன்னும் விளக்கம் சொல்லவான்றது, அது படிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். இல்லை இல்லை, போதும், நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன முடிவெடுத்தோம், வீரத்தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றே முதற்பணி. அப்ப என் சமயம் எது கேப்பா?